ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். எல்லாத்துக்குமே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான், என்னடா வீடியோ இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எனக்கே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ட்ரிப் தான் வந்திருக்கோம். நான் அப்புறம் என்ஆர்எஃப் ப்ரோ அப்புறம் புவான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் எல்லோரும் வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோங்க. சப்போஸ் பார்ட் 1 பார்ட் 2 யாரோ பார்க்க முடிஞ்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோலாம் எல்லாம் நல்லா தாங்க இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊட்டியில் இருக்க டிஎஸ்டேட் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் பார்க்கலாம் வாங்க. டீ ஃபேக்ட்ரி இவ்வளோ கூட்டமா இருக்கு. மேல ரைட் சைடு எப்படி செம்மையா பார்க் பண்ணிட்டாங்க வண்டிய. மீதி நான் டீ ஃபேக்டரிக்குள்ள போகும்போது நான் பிளாக் பண்றேங்க. அவ்வளவுதாங்க, அந்த டீ ஃபேக்டரிக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு பசங்க. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் எப்படிலாம் எடுத்துன்னு காட்டுறேங்க. இது சாக்லேட் ஃபேக்ட்ரிங்க, உள்ளே ஆனால் ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அது மட்டும் எனக்கு சத்தியமாக புரியல. இது என்னது, இது சாக்லேட்டா? இது ப்ரோ இதெல்லாம் வேற எதுவும் ஒரு நாள் காபி கொட்டியா இருக்கும். ஓகேங்க, அப்போ இதுதான் லைட்டா ஃபேக்டரி மாதிரி. இந்த இங்க ரெடி பண்ற சாக்லேட் கீழே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துடும் போயிட்டு. அந்த என்ட்ரிக்கு போடுறாரு, அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருங்க. அங்கக்குள்ளே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி உள்ளே போகலாம் அப்படின்னாரு. இது மேலே டீ ஃபேக்ட்ரி. மேலே போய் பார்ப்போம் அப்படி இருந்துட்டு. சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போனால் சாக்லேட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம், டீ ஃப்ரீயாக வாங்கி குடிக்க போகிறோம். என்ன மூச்சு தான் வாங்குது. இது இதுதான் ப்ரோ டீ. இல்லை இதை காய வச்சு அரைப்பாங்க. என்ன குரங்கெல்லாம் இருக்கு. நான் டீ ஃப்ரீயாக வாங்கும்போது நான் பிளாக் பண்ணுறேங்க. என்ன ப்ரோ கையிலலாம் எடுத்து சாப்பிட்றாரு. மூச்சு வாங்குதுங்க, கொஞ்ச தூரம் தான் மேலே ஏறி வந்தேன். உள்ள பாருங்க, டீ தூள் அரைக்கிறாங்க. ஒரு தம்பி உள்ள இருக்காப்ல. ஹிஸ்டி ஆஃப் டீயா? நாம ஒரு தடவை வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்ட வீட்டுக்கு போய் நான் படிச்சுக்கிறேன். இங்கே நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா எப்படியும் ஒரு 2-3 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு தான். டீ ஃப்ரீயாக எங்கே கொடுக்குறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே தான் டீ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏதோ மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். க்ரஷரில் மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தெளிவா காட்டுறாங்க.
30 ரூபா கொடுத்துருக்கோம், இதுக்கு டீ 90 ரூபா கொடுத்துருக்கோம், அதுக்கு சாக்லேட். டீ எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு நான் சொல்றேங்க. Which is a natural antioxidant that helps in preventing cell damage and have other benefits. These substances can reduce the formation. டீ எல்லாம் குடிச்சுட்டு வந்துட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக ஒன்றும் இல்லை. இங்கே டீ தூள் வாங்கினா எப்படி இருக்குன்னு தெரியலைங்க. அதனால் இங்கிருந்து நம்ம கிளம்பிடுவோம். இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. கடைசியாக ஃபைனலாக சாக்லேட் ஃபேக்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இல்லைங்களா. அதாவது அது இது இதோட எண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் கொஞ்சம் ரேட் இதெல்லாம் கம்மி கம்மியாக தான் இருக்குது. மேபி இங்கே ஊட்டி வந்தீங்கன்னா வேணால் வாங்கி பாருங்கள். எல்லாம் கம்மியாக தான் ரேட்டெல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். மீதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஆ பழம் ப்ரோ, பழம் ப்ரோ. அந்த கீழே போகிற ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா என்ஆர்எஃப் ப்ரோ பார்க்க தான் வந்தாங்க. ஆ நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. ஆனால் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, அவ்வளோதாங்க. மசனக்குடி போக முடியுமா என்னன்னே தெரியல, கன்ஃபியூஸ்னாக இருக்குது. பார்ப்போம், ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாமா ஊட்டிலேயே, இல்லை மசனக்குடி போகலாமா, டபுள் மைண்டாக இருக்குங்க. ஹே மினி கூப்பர், மினி கூப்பர் தானே அந்த அந்த படத்துலேருந்து இந்த மினி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னது பிரேமலுவா? ஆ அந்த படம் தான். ஓகேங்க, நான் மீதி என்னன்னு சொல்கிறேன், போக போக பிளாக் பண்ணுவோம். ஆல்ரெடி தண்ணி பஞ்சம், இதில் தண்ணி போகிறீங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆட கடவுளே, ஐயோ மேலே ஊற்றுது. வாப்ர போகலாம். இந்த மாதிரி பைக் வச்சுருந்தாவே தப்பெல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோமாங்க. அவர் வளைக்க முடியாமல் இது பண்ணார், அதுக்கு நாங்கள் தான் காரணங்கிறாங்க. வெரி பேட், வெரி பேட், வெரி பேட். ஆனால் எங்களை மாதிரி பைக் ரைடர்ஸை பார்த்திங்கன்னா நிறையா பேர் மோஸ்ட்லி தப்பாகவே தாங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் ஏதோ ரேஷ் டிரைவ் பண்ணுற மாதிரியும் அதை பண்ணுற மாதிரியும். அவர் வண்டி ஏற முடியாமல் ரிபேஸ் வந்து தண்ணியெலாம் சிந்துச்சு, அதுக்கு ஒருத்தர் எங்களால் தாங்கிறாரு. முன்னாடி ஒரு R15 நல்லா மாடிஃபை பண்ணி வச்சுருந்தாருங்க, அதை காட்டலாமேன்ட்டு பிளாக் ஆன் பண்ணேன். பட் அவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். சரி விடுங்க. ஆனால் ஹாய்லாம் சொல்லிட்டு போனார் நமக்கு. அதோ அங்கே வளையறாரு அவர். இங்கேருந்து மசனக்குடிக்கு 33 கிலோமீட்டருங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி டைரெக்டாக மசனக்குடி போக முடியாது. அங்கே இப்படி ஏறும்போது அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. ரிட்டர்ன் வரக்குள்ளே வந்தோம்னா வேணால் அலோவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் ட்ரை பண்ணி பார்ப்போங்க, சப்போஸ் விட்டா போவோம், இல்லைனா ரிட்டர்ன் ஆகிடுவோம். இங்கேயே எங்கேயோ ஸ்டே பண்ணிவிடுவோம் ஊட்டியில. விட மாட்டேங்கிறாங்க. அவரும் நம்ம ஃப்ரெண்டை மட்டும் விட்டுட்டார். என்ன ப்ரோ நீ எந்த ஊருன்னு கேக்குறாரா? உஷாரான போலீஸ் ஆட்டரை கண்டுபிடிச்சிட்டாரு.
விட மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ சொன்னாலும் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இன்னொரு கேட்டு பார்ப்போம். பேசிட்டு பிளாக் பண்றேங்கண்ணா. என்னோட நம்பர் சொல்லட்டுங்களா? 9629 ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஆ அதான், ஆ இதா அண்ணா. எவ்வளோ நேரம் பேசி விட்டாங்கங்க, இதில் வேறு ஏதோ பிரச்சனை வருமா என்னன்னு தெரியல. பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். எவ்வளோ நேரம் ரிஸ்க் எடுத்து இந்த வழியாக போகிறோங்க, இதில் எதுவும் ஃபைன் போட்டாங்கன்னா முடிஞ்சே போயிட்டோம் நாங்கள். பார்ப்போம், முன்னாடி போய் பார்ப்போம். இப்படி தாங்க போகணும், மசனக்குடி. அந்த ரீல் அந்த பேரை கேட்டு கேட்டு அப்படியே மண்டையில் பதிஞ்சே போச்சுங்க. இடம் செம்மையாக இருக்கலாம்ண்ணா. என்ன அந்த போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸார் என்ன சொன்னார்னா, யூடியூபர்னால தாங்க எல்லா ஏரியாவும் மோசமாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. ஆனால் யூடியூபர்னால தாங்க எல்லா இடமும் ஓரளவுக்கு ரீச் ஆகுது, அதாவது ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே எங்களை மாதிரி இந்தமாரி விளாகர்ஸ் யூடியூபர்ஸ்னால தான். அதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கண்ணா. அதை மொத்தத்தில் யூடியூபர்னாவே ஒரு பேடாக திங்க் பண்ணுறாங்க பீப்புள் எல்லாருமே, போலீஸ்லேருந்து எல்லாருமே. நம்ம நார்மலாக ரைட் வந்துருக்கோம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் மாட்டிருக்கு, யூடியூபர்னு சொல்லக்கூடாதாட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் இது டேஞ்சராக இருக்குங்க, அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க. இது ஒன் வே மட்டும்தான், இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர் இது. ஏன்னா ரொம்ப ஸ்லோப்புங்க இது, ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நியூட்ரல்லேயே போய் ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க, அதனால தான் யாரையும் விடுறதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்ப்போம் மசனக்குடி ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, தப்பு இல்லை தான், இருந்தாலும் நம்மளோட ஆர்வம் விட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப நேரம் கேட்டு இதிலே போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையாலுமே ரொம்ப ஸ்லோப் தான், கொஞ்சம் வரதே கொஞ்சம் டேஞ்சர் தான், அதனால தான் விட மாட்டேங்கிறாங்க.
அவர் அவர் நம்பர் சரிங்க, மீதெல்லாம் போகும்போது நான் பிளாக் பண்ணுறேன். ஒரு வழியா மசின குடிக்கல என்டர் ஆக போகிறோங்க. அப்பாப்பாப்பாப்பா எவ்வளோ போராட்டம் முடியலைங்க, உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. உள்ளே வரத்துக்குள்ளே நிறையா சிக்கல் இருக்குங்க. அதாவது இங்கே இங்கே யாராவது ஊட்டியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் மேபி ட்ரை பண்ணி போகிற மாதிரி இருந்தால் போகலாம் மசினக்குடிக்கு. அதாவது இப்படி இல்லை, சப்போஸ் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கூடலூர் போயிட்டு கூடலூர்லேருந்து சுற்றிக்கிட்டு இப்படி வந்தீங்கன்னா விடுவாங்க. அது இதான் ஈஸியான ஸ்டெப்பு. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமானதுங்க. ரெண்டு மூணு இடத்துல போலீஸ்லாம் சமாளித்து அதுக்கப்புறம் தான் வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா TN-43 வண்டியாக இருந்தால் ஈஸியாக வந்துடலாங்க, உங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்கள் பாட்டு ஜாலியாக போகலாம். இங்கே பாருங்கள் சேஃப்டிக்காக எவ்வளோ வச்சுருக்காங்க, எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எல்லாருமே பிளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோங்க. அவரு புவா ப்ரோ நான் எல்லார் வீடியோவும் ஒரே மாதிரியாக தான் இருக்க போகுது. என்ன அவர் வீடியோவில் யாரும் தெரிய மாட்டாங்க, இவர் வீடியோவில் அவர் தெரியவார், என் வீடியோவில் இவங்க ரெண்டு பேர் தெரியவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்டு. மற்றபடி ரோடெல்லாம் ஒன்றே தான் ப்ரோ. வாங்க வாங்க போகலாம். அப்புறம் இன்னொன்னு நிற்க கூடாதுங்கலாம் மோஸ்ட்லி. ஏன் ப்ரோ ஐயோயோயோயோ, இவர் ரொம்ப பயந்துக்கிறாருங்க, புலி இருக்கும் புலி இருக்கும்னு பயந்துக்கிறாரு. அப்படியே எஸ் ஆனாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் எஸ் ஆவேன், பின்னாடி வரவங்க தான் மாட்டுவாங்க. செம இடங்க செம இடங்க, வெல்கம் டு முதுமலை டைகர் ரிசர்வா. ஏன்னா இப்படி போட்டிருக்கு, ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சர் தான், நாம் கொஞ்சம் சேஃபாக போய்க்க வேண்டியதாங்க. சன் செட் ஆக போகுது, ஏன்னா டைம் இப்போயும் 5 மணி ஆயிடுச்சு. 5:55 நான் இன்னும் கீழே போயிட்டு நல்லா ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேங்க. இந்த ஏர்பின் பெண்டில் செம்மையாக இருக்குங்கண்ணா. ஆனால் இன்னும் இந்த என்ன பறக்கிறாரு தலை, என்ன இவரு வேகமாக போடுறாரு ப்ரோ, வேகமாக போகக்கூடாது ப்ரோ. பிபின் ஆனால் கீழே வியூ செம்மையாக இருக்குங்க. அங்கெல்லாம் பாருங்களேன் ஃபுல்லாக மிஸ்ட்டு, நல்லா ஜில்லுன்னு இருக்கு ஆனால் கிளைமேட்டு. இன்னும் நைட் ஆக ஆக என்ன ஆக போதோ தெரில. இது வந்து கணக்கு ஊட்டி விட்டு இறங்குற மாதிரி தாங்க, ஊட்டி விட்டு இறங்கி கேரளா போகிற மாதிரி தான் வரும். பிளாஸ்டிக் பிளாஸ்ட் அழகா இருக்குங்க ஆனா பிளேஸ் எல்லாம். ஐயோ இதை வேற திறந்துட்டு பேசணும்னா வெறும் காத்து தானே கேட்டிருக்கோம், கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிபின். வண்டி கீழே போட்டாங்க
எதுக்கு இப்படி வந்து ஏறணும்? ஏய் சைலன்ஸ்ல கை வச்சிராத. கொஞ்சம் டேஞ்சர் தான். ரொம்ப ஷார்ட்டா திருப்பிட்டாங்க. கொஞ்சம் ரோடு டேஞ்சர் தாங்க இது, அதனாலதான் இப்படி இருக்கு. ஊட்டி இல்லையா? ஆமா ஆமா. நீ குச்சு குச்சு விளையாடுறதுக்கு. சரி போலாம் போலாம். பயங்கரமான ரூட்டுங்க. அங்க மேல ஒரு மண்டபம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சேஃப்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு. எந்த அளவுக்கு இந்த இடம் டேஞ்சராக இருந்தால் இவ்வளோ சேஃப்டி போடுவாங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப டேஞ்சரான இடம் தாங்க இது. மசனக்குடி செம்ம இடம், ஆனால் நல்லா அழகாக இருக்கு. ஆனால் பார்க்க எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்துங்க இங்கே பார்த்தீங்களா. திரும்பவும் மிஸ்டேக் தான். திரும்பவும் க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே பேசிட்டு வரேன். இறங்குறது கூட ஈஸி தான், ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இறங்கும் போது பிரேக் ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அது இன்னும் கஷ்டம். என்ன மாதிரி பேக் பிரேக் வேறு சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. நானும் ஏதோ அப்படி இப்படி பிடிச்சி பிடிச்சி தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஏதோ இருக்குங்கிறாங்க. இவங்க பாட்டி ஜாலியாக காரெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு ஒன்றுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. புளி வந்து கடிச்சிடாதா? நம்ம போகும்போது எதுவுமே வராது. இருட்டு வேற ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கேமரா வேற இருட்டானா எதுவுமே தெரியாது. அட்லீஸ்ட் மசனக்குடி வந்திருக்கோம். இந்த ஏரியாவுக்கு மரியாதை கொடுத்தாது ஒரு யானையாவது கிராஸ் ஆனால் பரவாயில்ல. பார்ப்போம் பார்ப்போம் ஏதாவது வருதான்ட்டு. அவ்வளோதான், அங்கே ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம். இப்போ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இறங்கிட்டு திரும்பவும் நம்ம ஏற தான் செய்யணும்னு நினைக்கிறேன் கேரளா போகிறதுக்கு. இங்கே என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே மாடெல்லாம் இருக்குது நிறையா. மான்லாம் இருக்குது ஓகே, பட் யானையை காணவே. சம்மர் ரூட்டுங்கண்ணா மசனக்குடி சம்மர் ரூட்டாண்ணா. அதே மாதிரி இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இங்கேயும் நின்றாதீங்க. போலீஸ்காரன் பார்த்தானா பயங்கரமாக, அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தாங்கன்னா பயங்கரமாக ஃபைன் போடுவாங்க. இங்கே என்னது, ஒருவேளை யானையெல்லாம் வளர்ப்பாங்களோ இங்கே? மேபி இருக்கலாம். இப்போ தான் இந்த இடத்துக்கு வரேனா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கேனா என்னன்னே தெரியலிங்க. ஒன்றும் புரியலை பா. செமையாக இருக்கணும் இடம். மான்ல இருக்கு அங்கேயும். ரோட்டோரமாக ஒரு மானாவது இருக்கும் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் கூட இல்லையே. அங்கெல்லாம் போக வேண்டாம். ப்ரோ நின்னா ஃபைன் போட்டுருவாங்க. ப்ரோ வாங்க போயிடலாம். ப்ரோ ப்ரோ நின்னா ஃபைன் போடுவாங்க, வாங்க போயிடலாம். ஆமாம் ப்ரோ.
இங்கேயும் மான், நிறைய மான் இருக்குங்கண்ணா. அங்கே எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கேயும் மான் தானா? மானுக்கா இப்படி நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க? பிபின் ஃபுல்லாகவே மான் தாங்கங்க. அடக்கடவுளே, மசனை கூடி ஃபுல்லாகவே மானு தான். இந்த இடம் ஃபுல்லாக வெறும் மானாவே தான் இருக்குது, ஆனால் எல்லாம் காஞ்சி போயிருக்குங்க. இதெல்லாம் என்ன சாப்பிடும், என்ன ஒன்றுமே புரியல. தண்ணி ஆனால் அங்கே கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அது வேணால் நான் பார்த்தேன். ஆனால் இங்கே யானை தான் இருக்கிற மாதிரியே தெரியல. என்ன இவர் இதை பார்த்துக்கிட்டே போகிறாரு, மானை வேட்டையாடுவாரோ? ஆகா, இடம்லாம் தரமான இடம் தாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு மானா, இங்கேயும் ரெண்டு மானா. ஐயோ, ஒரு மானாவே இருக்குப்பா. இங்கே பாருங்க, முதுமலை டைகர் ரிசர்வ்னு போட்டிருக்கு. ஜிஆர்ஜி மெமோரியல் ஹையர் செகண்ட். இங்கே ஸ்கூலா? ஆட பாவீங்களா. ஐயோ, ஃபோன்லாம் வருதே. சாரி ப்ரோ, உங்கள் ஃபோன் பேச முடியாது, நம்ம நிப்பாட்டிட்டு பேசுவோம். நம்ம ஃபாலோவர் தான் ஒருத்தர் கூப்பிடுறாரு. அடே, எங்கள் அப்பா இவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு வராங்க, என்னது சண்டைப்பட்டியா? ஐயோ, என்னையா அங்கே போய், ஊர் வேறு இருக்காங்க, என்னங்க இது? எதோ வீடு எடுக்கிறாங்க, எதை எடுக்கிறாங்க தெரியல. ஓ, மலையா? ஆஹா, என்ன அழகாக இருக்கு. எந்தலையும் கோப்ரோ வேறு, சார்ஜ் வேறு இல்லை, என்ன பண்ணுறதோ தெரில. டீ பிரேக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் தாண்டினோன்னே இங்கே ஒரு டீ கடை இருக்கும், வேணா நான் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் செம்மையாக இருக்குங்க இடம், வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இதெல்லாம் நம்ம டீ குடிச்சிட்டு பிளாக் பண்ணுவோம். என்ன ப்ரோ எடுத்துட்டிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகேவானு. என்ன ப்ரோ? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கு ப்ரோ, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம். அவ்வளோதாங்க, இங்கே கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் இல்லை, இங்கேயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சமாவது இதுக்கு மேலே கிளம்பணும். இன்னும 30 கிலோமீட்டருக்கு கூடலூரில் தான் போய் ஸ்டே பண்ணலான் இருக்கோம். நல்ல ஃபாரஸ்ட்டுங்கண்ணா அது, உண்மையாலுமே. பாப்போம், இன்னும் கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடி போவோம். ஓ, கஃபே காஃபி டே நிறையா இருக்கே. ஓ, இங்கே படுத்து தூங்கிடலாமா பேசாமல்? என்ன, நைட்டு யானை வந்து மிதிச்சா யாருக்கும் தெரியாது. அப்பா ஜாலியாக உட்காந்துட்டுருக்காரு. இடமே செமையாக இருக்குல்லங்க. இந்த மரம் தான் ஹைலைட். சன் வேறு செட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு கிராமம், குவைட் கார்னர் இந்தியா. இது ஒரு சின்ன கிராமம் மட்டும் இருக்கு, ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது, ஆனால் காஸ்ட்லியாக தான் சொல்லுவாங்க எப்படியா இருந்தாலும்.
இங்கே டீ கடை, பஜ்ஜி இங்கே எல்லாம் நிறையா இருக்கு மாட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு மெமரிஸ்க்காகங்க, இது எல்லாமே ஒரு மெமரிஸ்க்காக தான். என்ன மழை காலமாக இருந்தால் இந்த இடம் இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ ஒரு மாதிரி இருக்கு அவ்வளோதான். விபின், கடைசியாக மசனக்குடிக்கு முன்னாடியே அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ரூம் எடுத்துருக்கோங்க. அதுவும் பட்ஜெட் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 750 மூணு பேர்த்துக்கு, ஒரு ஆளுக்கே பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். பரவாயில்லைங்கண்ணா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானைலாம் வரும்னு சொல்கிறார் அவர். பார்ப்போம். சரி, இந்த பட்ஜெட்டுக்கு சத்தியமாக எங்கே போனாலும் கிடைக்காதுங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க ஒரு அண்ணா இருக்கார், அவர் தான் நமக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். நம்ம முதல்ல வண்டியெல்லாம் உள்ளே விட்டுருவோம். நான் ரூம் வந்து அப்புறமேட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. முதல்ல ஹெல்மெட் டெஸ்ட்டு, பைக் எடுத்து உள்ள நின்று பாட்டிடலாம். என்ன ப்ரோ? அந்த லெக்சரை பார்த்துருப்பீங்க, நாம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூம் எடுக்கிறோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே செம்மையாக இருக்கணும். நான் இந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு யோசிக்கல, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகேங்க, செம்மையாக தான் இருக்குது. நம்ம பைக்கெலாம் பாருங்கள், இடம் பாருங்கள், இடம் அழகாக இருக்கா? நம்ம பைக் பாருங்கள் இங்கே இருக்குது. பிபின் இங்கே இருக்கா? யூமிக்கோ இங்கே இருக்கு. தாராவா? ஐயோ, ஏதோ சொன்னார், சரி மறந்து போச்சு. இதான் ரூம், இங்கே ரூம், இங்கே ரூம், நாம் எடுத்துருக்குறோம். சும்மா ப்ரோ லாக், பேசுங்க பேசுங்க. அவ்வளோதான் ப்ரோ பேசிட்டேன். என்ன ரப்பா? ரூம்லாம் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால்கனியில் தான் இருக்கும். பால்கனியில் உட்காந்து டின்னர் சாப்பிட போகிறோம். சப்பாத்தியும் எக்கறியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கன் தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இடக்கல் கேவ் தான் போவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே, டாடா, பை பை.